அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தங்கராஜ், பூலமடுவு, டொக்குபொதன்வழி பஞ்சாயத்து, நல்லம்பள்ளி வட்டம். நான் இப்போ இந்த சணப்பை விதைச்சிருக்கிறேன். என்னென்னா, மண்ணுக்கு வந்து உரமாக்குறதுக்காக தான் இதை விதைச்சிருக்கு. இது விதைக்கிறதுனால மற்ற எந்த உரமுமே போட தேவையில்ல நிலத்தில், அதனால் இயற்கையான உரமும் தயார் பண்ண மாதிரி ஆயிரும். பூமியில் வந்து நீர் பிடிப்பு தன்மை அதிகம். இப்போ இந்த ஸ்டேஜில் ரோட்டாவட்டர் போட்டு வெட்டி இதை மக்கி உரமாக்கிட்டால் பூமி வந்து மென்மையான தன்மை வந்துடும், உரம் போட தேவையில்ல, மண்புழு வந்து அதிகமாக இவ்வளோ தானாகவே இதாயிரும். ஸோ நம்ம வேறு ஏதாவது பயிர் வைக்கும் போது இயற்கை விவசாயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உரம் உரியா இல்லாத ஒரு விளைபொருளாக இருக்கும். அதனால் நான் இதை பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு வேறு அதாங்கண்ணா, 4-5-6 நம்ம இதை போட்டு போடலாம். அதான் 45 நாளில் வந்துடுது. 45 நாளில் வந்துடுது. ஆமாம், 45 நாள் வந்துடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணால் கரெக்டாக இந்த தலைலாம் கீழே கொட்டாத்துக்கு முன்னே இந்த பசுந்தாள் உரங்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த கண்டிஷனில் வெட்டினோம்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி ரோட்டேட் போட்டு மாடிக்கு. ஆமாம், இது அதெல்லாம் வயலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து மல்டி பர்பஸ் ஆகி போச்சு. இதுக்கெல்லாம் மருந்து இருந்து அதெல்லாம் தேவை தேவை. அது தலை சேர்த்து வந்துருது. காலகட்டத்தில் செலவு குறைச்சி இயற்கை அதிகமாக்கி வருமானத்தை பெருக்கணுன்றதான் அரசாங்கத்துக்கு நோக்கம். அதுக்காக தான் இந்த மாதிரி இயற்கை முறையில் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து டெமோ சின்ன சின்ன டெமோவாக கொடுத்து மற்ற விவசாயிகளும் செயல்படுத்த வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி. சரி, கண்டிப்பாக வந்த விவசாயிகள் அனைவரும் இது அடுத்த பயிர் சாகுபடி பண்ணுறப்ப